मानव चलवे अवक नाम वो पाकपो अब वरला सककाल पी पा वरला मूं नूचा सककाल पी पाकपोर उन्ोल अलते पी ना पड़ी पोम संगकाल मुदचम इंगम कड़चंग मत मुद इर संगकाल नम्बर सुनामी मेरे पेरे मूं संगा तूकपा संगकाल तमे वाकई मुंडिया आजिकाल संगकाल सान आदिता अंद कारण अब ना तमिल नूल पांडिया सोलर सैन इवं आजिकाल नूल नापल इलवे आदरी नूल एल नाम संगकाल मुख्य दुर्गाप्यम पद पत्पा वि पल्व नूल मुख्य सार मणिमेले नूल अड़पड़ा सोशल संगकाल पी नमक और वरला संबंध अब अधार अधार नाम सो इन आधार मुदल कलव कलवेटोद सरकल अूण कलगे अंदकाल तुम्हे पड़े अवरिकूडे मेरी दान मुख्य नाम पाक अड़े अब असोवर कल असोगर कलवेट इंडा तमिलनाटे मेल सब ऊर मंगुम अड़गर मल कीव आगे ऊर्जी कलवेटे मधुरी अरगे कलवेट सड़क सड़ा मुख्य नाणय मुख्य तुम्हारे नाणय नाटर सोड़ पांडिया अणय अख्य तवपुर अट्ठे वीर नंगे कल कल अमचर अल अब नरपुर आरा भूमिक अल तोजा भूमिक अलकूर कंपिड़ी अलते सर्दी तुय सर्दा आर समीपूपा अगवारे नमक आदिचनल्लूर अरिकमेडु पुहार पुर्कै अलगनकुलम उरैयूर आगे पुदे तोन्ूम अलते मैं पड़ी ता
அப்புறம் அவங்களுடைய அந்த மண்பானைகள், அப்புறம் அவங்களுடைய அந்த ஆபரணங்கள், ஆடை, அந்த அணிகலன்கள், பல்வேறு பொருட்களை வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சதால என்ன அப்படின்னா, இப்ப மதுரை கீழவளைவுங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அகழ்வாய்வு மூலமா எல்லாம் நமக்கு செய்திகளானது நிறைய கிடைக்கிறது. இந்த காலத்து தமிழர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான செய்திகள் வந்து அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள்னு அந்த காலத்து அரசர்கள் வந்து புலவர் பெருமக்களை ஆதரித்தார்கள். அதனால புலவர்கள் வந்து பல்வேறு நூல்கள் எழுதினார்கள். அந்த நூல்களுக்கு தான் என்ன அப்படின்னா இலக்கியங்கள் என்று பெயர். முக்கியமா தமிழருடைய வாழ்க்கை முறை, தமிழ் உச்சரிக்கும் முறை எல்லாமே அடங்கியதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியங்கிறது தொல்காப்பியர்கள் எழுதினாரு. இதுதான் தமிழர்களுடைய முக்கியமான ஒரு நூல். இதை தவிர எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினொன்று கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இவை எல்லாம் முக்கியமான நூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவை சிறப்பான ஒரு காப்பியங்கள். இதுக்கப்புறம் வெளிநாட்டவர் குறிப்புகள். நம்ம நாட்டை பத்தி அந்த காலத்துல வந்துட்டு போனாங்க பாரு அயல்நாட்டவர்கள். அந்த அயல்நாட்டவர்கள் வந்து அவங்க வந்து டிராவலர்ஸா வந்து நினைச்சிருக்காங்க, இதெல்லாம் குறிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அயல்நாட்டவர் குறிப்புகள். எரித்திரியர் கடலின் பெரிப்ளஸ்ங்கிறவர் நினைச்சிருக்காரு, எரித்திரிய கடல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து பண்டைய தமிழகம் பற்றிய செய்திகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பிலினின்னு சொல்லிட்டு இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுவும் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாளமிங்கிறவர் இணைஞ்சிருக்காரு, புவியியலை பத்தி சொல்லும் பொழுது தமிழர்களை பத்தி சொல்லியிருக்காரு. இது தவிர அந்த உத்தர காலத்தில் வந்த மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகாங்கிற நூல், ராஜா அதே இலங்கையில் இருக்கக்கூடிய மகாவம்சம், தீபவம்சம் போன்ற நூல்கள்லாம் பண்டைய தமிழர்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை முறை அந்த காலத்தை பற்றியும் செய்திகள் நிறைய சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம பண்டைய கால தமிழகமும் எப்படி இருந்தது அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து வந்து கன்னியாகுமரியிலேருந்து வடக்க வந்து வேங்கடம், வேங்கடம்ங்கிறது தற்போதைய திருப்பதி, அந்த வேங்கடம் வரைக்கும் நம்முடைய தமிழர்களானதுக்கு பிரிந்திருந்தது. இப்ப இந்த காலத்துல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா முடியாட்சின்றது, முடியாட்சின்னா அரசரை எல்லா அதிகாரமே அரசர்கிட்ட இருந்தது. அரசர் தான் வந்து அவங்க தான் வந்து ஆட்சி பொறுப்பா இருந்தாங்க, எல்லா அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தது, அதான் முடியாட்சின்னு சொல்றோம். சரி, பண்டைய தமிழகத்தை அரசாட்சி புரிந்த அரசர்கள் யாராரு அப்படின்னா, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இவர்கள்லாம் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பேர் அப்படின்னா மூவேந்தர்கள் என்று பேரு. இந்த முதல்ல வந்து சேரர்களை பத்தி பார்க்கணும். இப்ப சேரர்கள்னா யாரு அப்படின்னா ரெண்டு வகையா சொல்றோம். ஒன்னு சேரர்களை பத்தி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, கேரளாவினுடைய வஞ்சி அப்படிங்கிற பகுதியை தலைமையாக வச்சு, அது கிட்டத்தட்ட பார்த்தேன்னா அந்த காலத்துல திருவிதாங்கூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல, அந்த திருவிதாங்கூர் பக்கத்துல வஞ்சிங்கிற பகுதியை தலைமையகமா வச்சு என்ன பண்ணாங்க, ஆட்சி புரிந்தவர்கள் சேரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் கரூரை மையமாக வைத்து சேரர்கள் செயல்பட்டாருங்க. ரெண்டு விதமான கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. அதனால சேரர்கள் ஆட்சி காலம் ஒரு சிறப்பா இருந்தது. அதுல என்ன அப்படின்னா, முக்கியமான அரசர்களை சொல்லும் பொழுது சேரன் செங்குட்டுவன் சொல்லணும். ஏன் சேரன் செங்குட்டுவன் அப்படின்னா, இவர் தான் கண்ணகிக்கு சிலை எடுத்தவர். அதாவது இமயமலை வரைக்கும் போய் படையெடுத்து அந்த இமயமலையிலேருந்து கல்லை வெட்டி கொண்டு வந்து கண்ணகிக்கு ஒரு சிலை அமைத்தவர் யார் அப்படின்னா இந்த சேரன் செங்குட்டுவன். இவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா, இவருடைய தம்பி தான் இளங்கோவடிகள். அவர் தான் சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு நூலை எழுதினார், புரியுதா? அதனால அந்த காலத்துல வந்து என்ன அப்படின்னா, ஒரு கருப்பு நெறி இவையெல்லாம் அந்த காலத்துல பேசப்பட்டது, அதெல்லாம் முக்கியமான ஒரு இது இருந்தது. அதனால இவருக்கு பிறகு சேரல் இரும்புறைங்கிறவர் என்ன பண்ணாரு, நாணயங்களை வெளியிட்டாரு. அந்த நாணயங்கள்ல வில்லு அம்பு இருக்கக்கூடிய நாணயங்களானது இருந்தது. சரி, இப்ப இந்த சேர அரசர்கள் முக்கியமான அரசர்கள் யாரு அப்படின்னா, உதய சேரலாதன், இமயவரம்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புறை, இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான அந்த சேரர்களுடைய ஆட்சி காலத்துல மிக முக்கியமான அரசர்கள். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு என்ன அப்படின்னா சோழர்கள், சேரர்கள், சோழர்கள். சோழர்கள் சொல்லும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம், திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சது, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டங்கள்லாம் உள்ளடக்கி அந்த காலத்துல வந்து டெல்டா மாவட்டங்கள்
ஒரே இதா சொன்னோம் அந்த காவிரி பாயக்கூடிய அந்த மாவட்டங்களை வந்து அதை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் அந்த சோழர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா பெரும்பாலும் காவிரி நதி பாய்வதால இந்த சோழ மண்டலம் என்று நம்ம அழைச்சோம் அந்த சோழர்கள் முக்கியமா என்ன அப்படின்னா யார் அரசர்னா கரிகாலன் ஏன் கரிகாலனை பத்தி சொல்றோம் அப்படின்னா கரிகாலன் தான் அது நமக்கு இப்ப அந்த தண்ணீரை வந்து கடல்ல போய் விடுறத தடுத்து என்னது கல்லணையை கட்டினான் கரிகாலன் வந்து திருச்சிட்டு என்னது கல்லணையை கட்டி அந்த கல்லணை மூலமா எல்லா பகுதிகளுக்கும் நீர் செல்வதற்கு நீர்ப்பாசனம் கிடைக்கிறது முக்கியமான ஒரு வசதியை செய்தவன் அந்த அரசன் ஆகையினால அவரை பத்தி நம்ம படிக்கிறோம் அதனால அது ஒரு அதனால அதே மாதிரி அவர் காலத்துல வந்து புகார் நகரம் புகார்ங்கிறது பூம்புகார் அதாவது காவிரி பூம்பட்டினம் என்று பேரு அது மருவி வந்து இப்ப பூம்புகாரம் ஆயிடுச்சு அந்த காவிரி கடலோட கலக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு காலத்துல பார்த்தேன்னா ஒரு பெரிய வணிக துறைமுகமா இருந்தது வெளிநாட்டை சேர்ந்த வியாபாரிகள்லாம் அங்க வருவாங்க வந்து தங்கள் நாட்டு பொருட்களை இறக்குமதி பண்ணுவாங்க அப்புறம் அங்க அங்க நிறைய அந்த குரான் சொல்லக்கூடிய வணிக கடன்கள் நிறைய கட்டியிருந்தாங்க அதில் கொண்டு சேமிப்பாங்க அப்புறம் உள்நாட்டு வியாபாரிகள்லாம் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போய் எல்லா ஊர்லயும் அந்த பொருட்களை விற்பாங்க அதுமாரி உள்நாட்டு வியாபாரிகிட்ட வாங்கி கலெக்ட் பண்ண அந்த பொருட்களை வந்து என்ன செய்யறது அந்த வணிக கடன்களை சேமிச்சு வச்சு தங்கள் நாட்டு கொண்டு போறது இப்படி ஒரு வணிக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துறைமுகமாக அந்த காலத்தில் பூம்புகார் விளங்கியது இத வந்து பட்டினப்பாளையம் அப்படிங்கிற நூலானது விவரிக்கிறது பூம்புகாரை பத்தி இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த சிலப்பதிகாரம் நூலத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரமான கோவலன் கண்ணகி இவை எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த புகார் நகரத்துல தான் ஆகையினால அது முக்கியமானதா இருக்கு இப்ப இதுல வந்து முக்கியமான அரசர்கள் யாரு அப்படின்னா இந்த இளஞ்சே செட்டி கரிகால் வளவன் கோச்சங்கன் கிள்ளி வளவன் பெருநரக்கள்ளி இதுல வந்து கரிகால் பெருவளத்தான் தான் அந்த காலத்துல ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அரசன் ஏன் கரிகால் வளத்தான் அப்படின்னா அவன் காலானது வந்து ஒரு கருத்து அதாவது தீயில கருகி விட்டது என்ன காரணம் அப்படின்னா அவன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எதிரிகள்லாம் என்ன பண்ணாங்க அவன் வயசு 9-10 வயசு இருக்கும்போதே அவன் ஒரு இடத்துல வச்சு நினைச்சாங்க ஏற்பாடு பண்ணிட்டான் அப்ப என்னாச்சு அப்படின்னா அதிலிருந்து அவர் வெளியே தப்பு வந்து போர்க்கலைகளை கற்றுக்கொண்டு அந்த குறுநில மன்னர்களை என்ன பண்ணாரு அடியோடு அழித்தார் அந்த 9 குறுநில மன்னர்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது எங்க அப்படின்னா அந்த நீடாமங்கலத்து பக்கத்துல கோயில் பண்ணி அப்படிங்கிற பகுதியில மிகப்பெரிய போர் நடைபெற்றது அதுல 9 குறுநில மன்னர்களை தோற்கடித்தார் அதனால அவர் கரிகால் வளத்தான் மிக புகழ் வாய்ந்த ஒரு அரசனாக விளங்கினான் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா பாண்டியர்கள் இப்ப இத சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் முற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் பத்தி தான் பிற்கால சோழர்கள் இருக்கு நடுப்புற கலப்பிரர்கள் ஆட்சி புரிந்தார்கள் கலப்பிரர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அதற்கு பிறகு பல்லவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அதெல்லாம் நம்ம படிக்க போறோம் இந்த நடுப்புற இவங்க இடைக்காலத்துல வந்து கலப்பிரர்களும் பல்லவர்களும் உள்ள நுழைஞ்சதால என்ன அப்படின்னா அந்த சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களுடைய ஆட்சியானது ஒரு பகுதியில் நின்றுச்சு ஏன்னா இதுல இவங்களுக்கு அப்புறம் வந்து சரியான அரசர்கள் ஆட்சி ஆனதால கலப்பிரர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றி கொண்ட பின்னாடி பார்க்க போறோம் பிற்கால அரசர் சோழர்கள் யாரு அப்படின்னா ராஜராஜ சோழர் தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டினா இல்லையா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டின ராஜராஜன் தான் பிற்கால சிறந்த அரசர் அதை பத்தி நம்ம படிக்க போறோம் அதனால வந்து என்ன அப்படின்னா அடுத்தபடியா பாண்டியர்கள் பாண்டியர்களை பத்தி சொல்லும் பொழுது முக்கியமா என்ன அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் மிக முக்கியமான ஒரு அரசன் இந்த பாண்டியர் காலத்துல வந்து தமிழ்நாடே சிறந்து விளங்கியது என்ன காரணம் அப்படின்னா புலவர் பெருமக்கள் நிறைய ஆதரிக்கப்பட்டார்கள் சங்க காலத்தில் புலவர்கள் நிறைய நூல்கள் எழுதப்பட்டது இன்னைக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோயில பாத்தீங்கன்னா அந்த சங்க பலகைன்னு சொல்லிட்டு அந்த அங்க அந்த ஒரு மண்டபமானது அங்க இருக்கு அங்கதான் நூல்கள் தினந்தோறும் வாசிக்கப்பட்டதா சொல்லுவாங்க அதனால வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க இதுல இந்த சேரர்கள் சோழர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க தலையாளங்கானம் என்னும் இடத்தில் வந்து வந்து போர் புரிந்தார்கள் அதுல நெடுஞ்செழியன் தான் இவங்களை வந்து என்ன பண்ணான் தோற்கடித்தான் அதுக்கு பிறகு வந்து இந்த பாண்டியர்கள் வந்து சிறப்பான ஆட்சி புரிந்தார்கள் அந்த பாண்டிய அரசர்கள் முக்கியமானவர் யார் அப்படின்னா நெடியோன் நன்மாறன்
முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் இவங்க எல்லாம் முக்கியமான அரசர்கள். இவங்க வந்து பாண்டிய நாட்டில் முக்கியமானது என்ன அப்படின்னா கொற்கை துறைமுகம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கொற்கை துறைமுகம் மதுரை வந்து தலைநகர ஆட்சி புரிந்தார்கள். மீன்குடியை வந்து அவர்கள் வந்து ஏற்றியிருந்தார்கள். அதனால வந்து பாண்டியர்கள் முத்துக்குளித்தல் தான், முத்துக்குளித்தல்னா அந்த காலத்தில் தூத்துக்குடியில் கடலுக்கு அடியில் என்ன செய்கிறது அந்த முத்தை சேகரித்து அதை மாலையாக போட்டு அந்த காலத்தில் வந்து மக்கள் பயன்படுத்தினாங்க. அது ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு முத்து மாலை வந்து முக்கியமானதாக இருந்தது. ஆகையினால அதெல்லாம் இருந்தது அந்த காலத்தில். ஆகையினால பழங்காலம் இந்த சேரர் சோழர் பாண்டியர்கள்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள். இவங்களுக்கு கீழே வந்து குறுநில மன்னர்கள் சில பேர் இருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் பாரி காரி ஓரி வேகன் ஆய் அதியமான் நல்லி இவங்களை பத்தி நீ நிறைய உன்னுடைய இதில் தெரிஞ்சுக்கணும். அதனால இவங்கெல்லாம் எந்த வகையில வந்து சிறப்பான அரசர்களாக இருந்தார்கள்னு. அதுக்கு அடுத்தபடியா ஆட்சி அமைப்பு. ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்பொழுது அந்த காலத்தில் அரசுரிமைன்னு சொன்னா அரசர் அரசருடைய மூத்த மகன் தான் பட்டத்துக்கு வருவாங்க. மூத்த மகன் வந்து இறந்தாதான் இளைய மகன் வருவான். ஆகையினாலும் மூத்த மகன் அரசருக்கு அடுத்தபடியா மூத்த மகன் தான் பட்டத்துக்கு வந்த காலத்தில். அதே மாதிரி அரசர் வந்து முடிசூட்டி விழா வந்து மிகப்பெரிய ஆடம்பரமா நடத்தப்பட்டது அந்த காலத்தில். அரசர் வந்து முடிசூட்டி விழாங்கிறது மிகப்பெரிய இதாக இருந்தது. ஏன்னா இறைவனுக்கு அடுத்தபடியா அவங்க வந்து அங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதெல்லாம் இருந்தது. இதுக்கு அடுத்தபடியா வந்து என்ன அப்படின்னா அரசர் அரசவையானது கூட்டப்பட்டது. தினந்தோறும் அரசவை கூட்டப்பட்டு அன்றைய பிரச்சனைகள் வந்து அரசரால் தீர்த்து வைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து முக்கியமா இருந்தது. நிலவரி முக்கியமா இருந்தது. இது அப்புறம் சுங்கவரி கப்பம் இவையெல்லாம் இருந்தது. அது அங்க போர்ல வந்து அரசர் வெற்றி பெறுவதுதான் மிக முக்கியமான போர்ல வந்து மிக முக்கியமா அரசர் வந்து வெற்றி பெறுவது முக்கிய காரணமா இருந்தது. அந்த போர்ல வந்து என்ன அப்படின்னா புறமுது கிட்டு ஓடக்கூடாது. அது ஓடினா வந்து அந்த காலத்துல அவமானமா கருதப்படும். எந்த அம்பு பட்டாலும் நெஞ்சில தான் படணும், முதுகில் படக்கூடாது. அப்படி முதுகில் பட்டா அது அவமானங்கிறது அரசர் காலத்தில் இருந்தாங்க. அதனால அது பட்டதுன்னா அவங்க அதோட இருக்க மாட்டாங்க, உயிரை விட்டுருவாங்க. அது அதேமாரி சபையில வந்து புலவர்கள் நிறைய சிறப்பிக்கப்பட்டார்கள். கல்வி கற்பது தான் முக்கியமா இருந்தது. மக்களை பாதுகாக்கிறதுக்கு அடுத்தபடியா இருந்தது. ஐவர் குழு எண்பேராய குழுக்கள்லாம் இருந்தது. அதுமாரி படைன்னு சொல்லும்போது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை போன்றவை எல்லாமே இருந்தது அந்த காலத்தில். ஈட்டி வில் அம்பு போன்றவையெல்லாம் இருந்தது. இவையெல்லாம் போர் முரசு கொட்டப்பட்டு அதுக்கப்புறம் போர் புரிதல் மிக முக்கியமான ஒன்றா இருந்தது. அதேமாரி பெரும்பாலான வழக்குகளை வந்து அரசர் தீர்த்து வைத்தார். அதுதான் அரசர் தான் முக்கியமானவர். அது தவிர கிராமங்கள்ல வந்து மன்றங்கள் இருந்தது. அந்த மன்றங்கள் மூலமா வழக்குகளானது தீர்க்கப்பட்டது. தண்டனைகள் மிக கொடுமையா இருந்தது. மரண தண்டனைகள், உடல் உறுப்பை துண்டித்தல், சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது போன்றவையெல்லாம் இருந்தது. உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லும்பொழுது நாடு பல மண்டலங்கள் சொல்றது, மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலம்ங்கிறது நாடாக பிரிக்கப்பட்டது. அந்த நாடு வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூற்றம் என்று பேரு. கிராமம் பேரூர் சிற்றூர் மூதூர் இவையெல்லாம் அந்த காலத்தில் பிரிக்கப்பட்டது. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க நிறைய நம்முடைய வங்காள விரிவா பகுதியில் பார்த்தோன்னா பட்டினம் பட்டினம் நிறைய வரும். காயல் பட்டினம் புரியுதா, விசாகப்பட்டினம் இப்படி, வசூலி பட்டினம் இப்படி நிறையா. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பட்டினம் என்றால் கடற்கரை நகரம் என்று பேர். அப்புறம் இவை ஐந்திரைகள் வந்து அந்த காலத்தில் முக்கியமாக இருந்தது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவையெல்லாம் ஐந்திரைகள் இருந்தது. இதுக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் முக்கியமாக இருந்தது. திணை வகைகள் சொன்ன பிற நில, அதாவது குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைங்கிறது இந்த மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வேட்டையாடுதல், அந்த மலையில கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தேனை சேகரித்து உண்டல். அடுத்தபடியா முல்லைன்னா காடும் காடு சேர்ந்தனும், ஆடு மாடுகளை மேய்க்கிறது இந்த காடுகள்ல மலை அடிவாரத்தில் உள்ள காடுகள்ல அவையெல்லாம். மருதம்ங்கிறது இப்ப நம்ம இருக்கோம் பாரு டெல்டா பகுதி, வயலும் வயல் சார்ந்த இடமும்ங்கிறது. நெய்தல்ங்கிறது கடலும் கடல் கடல் கடற்கரை பகுதி. அவர் பரதாவரன் பேர் இருக்கு. அவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா மீன் பிடித்தல், மீன் விலை உலர்த்துதல் அவங்களுடைய முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியா பாலைங்கிறது இப்ப முல்லையும் மருதமும் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்யலன்னா வறட்சியா போகும். அப்படி வறட்சியா போறதும் நம்ம பாலை என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டவை புரியுதா.
இந்த இப்ப அந்த காலத்துல என்ன அப்படின்னா இந்த கடவுள்களை பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன் கடவுளாக வழிபடப்பட்டார். முல்லை பகுதியில வந்து பெருமாள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாயம் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. மருதம் பகுதியில வந்து இந்திரன், அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்திர விழாவானது நிறைய கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவானது நகரங்கள்ல கொண்டாடப்பட்டது. நெய்தல்ங்கிறது வருணன், ஏன்னா மழை இப்ப சொல்றோம் மழைக்கு உள்ள அதிபதி தான் அந்த வருணன். பாலைங்கிறது கொற்றவை அப்படிங்கிற பெண் தெய்வமானது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இதை தவிர பெண்கள் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கற்பு நெறியோட சிறப்பான நிலையில இருந்தாங்க. நிறைய பெண் பார்ப்பளவர்கள் இருந்தாங்க, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், இவங்கெல்லாம் வந்து நிறைய நூல்கள். அந்த காலத்துல பெண்கள் வந்து ஒரு சுதந்திரமா இருந்தாங்க. அவங்க வந்து அரசவை நிகழ்ச்சிகள் ஔவையார் முக்கியமானவர்கள், ஏன்னா அதியமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்த அந்த ஔவையார் மிக முக்கியமானவர். அதனால வந்து நிறைய நூல்கள் வந்து பெண்கள் வந்து அந்த காலத்துல எழுதினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து நிறைய இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டது. உள்ளாங்குழல், யாழ் போன்றவையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய இது பாத்தீங்கன்னா கோயில் விழாக்கள் பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள் நிறைய இசைக்கப்படுகிறது. இதுதான் அந்த காலத்தில் உள்ளது. அதே மாதிரி தொழில்கள் சொல்லும்பொழுது வேளாண்மை முக்கியமான தொழில். அதுக்கு அடுத்தபடியாக ஆணிறை மேய்த்தல் அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறது. தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்ட செய்யர் போன்ற இவங்கெல்லாம் முக்கியமானதா இருந்தது. விழாக்களை பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை தான் தமிழருடைய முக்கியமான விழாக்கள். இதை தவிர கார்த்திகை பெருவிழா, நகரங்களில் இந்திர விழாவானது கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீர விளையாட்டுகளை பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, எருது சண்டை, சேவல் சண்டை, மல்யுத்தம், இதெல்லாம் அந்த காலத்துல முக்கியமான வீர விளையாட்டுகள் ஆனது அந்த காலத்துல இருந்தது. இத பத்தி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், சங்க காலத்தை பற்றிய சான்றுகள், ஆண்ட மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய அரசனை பத்தி பார்த்தோம், அரசருடைய அரசுரிமை பத்தி பார்த்தோம், சபையை பத்தி பார்த்தோம், படைகள் அமைப்பு, சட்டம், நீதி, ஒழுங்கு, ஐந்திணைகள், பெண்கள் நிலை, இதை தவிர வந்து அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள், தமிழுடைய விழாக்கள், இதெல்லாம் பத்தி நம்ம இந்த பாடத்துல பார்த்தோம். பாக்கி வந்து அடுத்த பாடத்துல நம்ம அடுத்த செஷன்ல நம்ம இதை பார்ப்போம். இந்த பாடத்துக்கு பின்னாடி உள்ள இந்த பயிற்சி வினாக்கள் பக்கம் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து 105, 106, 107 போன்றவைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். மாணவர்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த பாடத்துக்குள்ள புக்ல அந்த பாடத்துக்குள்ள அந்த வினாக்களுக்குள்ள விடையானது புத்தகத்துல இருக்கு. அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு அசைன்மெண்ட் எழுதி கொண்டு வரணும். அதே மாரி இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் என்ன செய்யணும் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்கம் வந்து 97, 97, 98, 99 இந்த மூன்று பக்கத்துக்குள்ள அந்த எக்ஸசைஸ் அதுக்கு வந்து ஆன்சரை வந்து அந்த புக் உள்ளார இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், எழுதி கொண்டு வரணும். பெரும்பாலும் ஒன்னோட மட்டும் எழுதிட்டு வாங்கணும், பெரிய கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுத வேண்டாம். யாரும் ஒன் வேர்ட் மட்டும், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அப்புறம் வந்து அந்த ரைட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச், இது மாதிரிக்கு நீங்க எழுதி அசைன்மெண்ட்டை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு கொடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். பாக்கி அப்புறம் அடுத்த செக்ஷன்.